ஈரோடு நகரத்தார் சங்கம், அதை பற்றி சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷம்ண்ண, நீங்கள் நல்ல கேள்விகளை என்னோட கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் 1967 ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. அன்றைக்கு 30 நகரத்தார் குடும்பங்கள் ஈரோட்டில் வாணிபமும் மற்ற பிற வேலைகளிலும் இருந்தார்கள். வங்கி வேலைகளில் பெருவாரியான நகரத்தார் பெருமக்கள் இருந்தார்கள். 1967 துவக்கத்தில் நகரத்தார் பெருமக்கள் மாதா மாதம் கூடி திருவிளக்கு பூஜை மற்றும் முற்றோதல் இறை வழிபாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்து கொண்டிருந்த தருணத்திலே அவர்கள் கூடி பேசிய பொழுது, நமக்கென்று ஒரு சங்கத்தை நாம் ஏன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு உயரிய எண்ணத்தை அவர்களுடைய மனங்களிலே தோன்றி 1967 இறுதியில் அவர்கள் ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தை துவக்கினார்கள், நிறுவினார்கள். இது வந்து நகரத்தார் சங்கத்துடைய தோற்றம். இது ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதை பற்றி சொல்லுங்கள். ஈரோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் 1967 துவங்கி அதே ஆண்டிலே 1200 இடம் வாங்கப்பட்டு அந்த இடத்தில் 5 கடைகள் தரையில் கட்டப்பட்டு பிறகு முதல் மாடியில் 200 பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு மேல் மாடியில் 2வது மாடியில் அந்த 250 நகரத்தார் பெருமக்கள் உணவு எடுத்துக்கொள்ளுகின்ற வகையிலே உணவுக்கூடம் அமைக்கப்பட்டது. காலங்கள் செல்ல செல்ல ஈரோட்டில் நகரத்தார் பெருமக்கள் 330 குடும்பங்களாக பெருகினார்கள். அப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற ஈரோடு நகரத்தார் சங்க கட்டிடம் போதுமானதாக இல்லை. எங்களுக்கு வருடத்தில் 3 நிகழ்ச்சிகள் பெரும் விழாக்களாக நாம் கொண்டாடுவோம். ஒன்று ஆண்டு விழா, மற்றொன்று பிள்ளையார் நோன்பு விழா, மற்றொன்று பங்குனி உத்திர திருவிழா. இந்த 3 நிகழ்வுகளுக்கும் சற்றேறத்தாழ 800 நகரத்தார் பெருமக்கள் கலந்து கொள்வார்கள். இருக்கின்ற சங்க கட்டிடம் இடம் போதியதாக இல்லாத காரணத்தினால் நாங்கள் ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து வருடா வருடம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது நகரத்தார் பெருமக்கள் கூடி பேசுகின்ற பொழுது, நமக்கென்று பெரிய ஒரு இடத்தை வாங்கி ஏன் ஒரு திருமண மண்டபமாக கட்டக்கூடாது என்கின்ற அந்த விதை அந்த கூட்டங்களில் தான் விழுந்தது. 2004 பேசப்பட்டது. 2007 நாங்கள் இப்பொழுது கட்டியிருக்கின்ற செட்டிநாடு பேலஸ் கட்டப்பட்டு இருக்கின்ற இடத்தை 5100 விலக்கி வாங்கி ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு அமைப்பை ரிஜிஸ்டர் செய்தோம். ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் 37 நகரத்தார் பெருமக்கள் ட்ரஸ்டிகளாக இருக்கின்றார்கள். அதில் தலைவர், செயலர், பொருளர் மூவர் போக 33 உறுப்பினர்கள் ட்ரஸ்டீஸாக இருக்கின்றார்கள்.